வெல்கம் டு தமிழ் அமுதனும் சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். இனி சூப்பரான மோர் குழம்பு தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு 3/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க, நல்லா கெட்டி தயிர், ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு புளிப்பாக இருந்தால் சரியாக இருக்கும். தேவையான பொருட்கள் எண்ணெய், உப்பு, மஞ்சள் தூள், சீரகம், கடுகு, 1/2 கப் தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, நம்ம அரைக்க தான் போகிறோம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, கொஞ்சம் கருவேப்பில, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். முதல்ல நம்ம தேங்காவை அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காவை மாற்றிக்கலாம். அதுக்குள்ள 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதில் வந்து நீங்கள் காய்கறி கூட வெண்டைக்காய் கூட நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வந்துடலாம். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். பூசணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தயிரை வந்து நம்ம நல்லா கட்டிகள் எல்லாம் நல்லா அடிச்சுக்கலாம். வெண்டைக்காய் கூட நீங்கள் எண்ணெயில் வதக்கி இந்த மோர் குழம்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி மோர் குழம்பு ப்ளைனாக தான் செய்கிறேன். இப்போ தயிர் நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் பேஸ்ட்டோடு தயிரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாகுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேங்க. அடுப்பு மிதமான சூடு வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. வந்து கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடு ஏறினா போதும். நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். கொதிச்சிச்சுன்னா திரி திரி ஆகிடுங்க, கெட்டு போன மாதிரி ஆகிடும். பாருங்கள் லைட்டாக சைடிலலாம் சூடு ஏறி வரும்போது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சூடு ஏறிச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு கரண்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். 1/2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். இதுமாதிரி வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் அமுதுணவு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.